Hi friends, welcome to Israel. இன்னைக்கு நம்ம ஒரு ஏசில 100% காப்பர் எதனால வாங்கணும் அப்படிங்கறத மாதிரி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 100% காப்பர் வாங்குறதுக்கு முன்னாடி அலுமினியம் காப்பர் இந்த ரெண்டுல எது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அலுமினியத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு 2-3% அது அதிகமா இருக்கும். அதாவது ஒரு 2-3% அது ஃபாஸ்டா கூலிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹீட்டை வந்து அதிகமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ஆனா நம்ம காப்பர் தான் வாங்கணும் அப்படினு சொல்றோம். எதனால அப்படினு பாத்தீங்கன்னா அதனுடைய மெயின்டனன்ஸ் காஸ்ட் ஒரு ஏசியில ஃபியூச்சர்ல ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேல அது வந்து கண்டென்சர் காயில லீக் வந்துருச்சு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது ப்ராப்ளம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் கண்டென்சர் ஒரு 5000 ரூபா வரைக்கும் சார்ஜ் ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு காப்பர் கண்டென்சரில் ஒரு லீக் ஆயிடுச்சு, அதே மாதிரி அலுமினியம் காயில் லீக் ஆன மாதிரி இதுலேயும் லீக் ஆயிடுச்சு, இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ஆகும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் ஒரு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா ஆகுது, இது வந்து ஒரு 5000 ரூபா ஆகுது. அப்போ நீங்கள் எதை வாங்க விரும்புவீங்க 100% காப்பர்? இந்த ஒரு முக்கியமான ரீசன்னால தான் வந்து நம்ம காப்பர் கண்டென்சர் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து இந்த காப்பர் கண்டென்சர் அலுமினியம் கண்டென்சர் இது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் கண்டென்சரில் உங்களுக்கு ஃபின்சஸ் வந்து கேப் விட்டு கேப் இருக்கும், ஒரு லைன் கோடு வரும், அதுக்கப்புறம் ஃபிங்சஸ் வரும், அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் கோடு வரும், ஃபிங்சஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு காப்பர் கண்டென்சராக இருக்குது அப்படின்னா அந்த ஃபிங்சஸ் வந்து நேராக இருக்கும், அந்த லைனே உங்களுக்கு தெரியாது, அந்த ஃபிங்சஸ் வந்து விலக்கி பார்த்தீங்கன்னா காப்பர் பைப் போகிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக காப்பர் கண்டென்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே கண்டென்சரை நீங்கள் நேரில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் ஒரு ஏசி வாங்குறீங்க அப்படின்னா 100% காப்பரா அப்படிங்கிறத பார்த்துட்டு கேட்டு அந்த மாடலில் ஒருக்கா நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே முக்கியம். இதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ 100% காப்பர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹோம் அப்ளைன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.